ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசிகரா கோபிகா. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க, மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறோம். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு தக்காளி, புதினா, ரெண்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, பட்டை, லவங்கம், பிந்தி இலை, கருப்பாசி, அன்னாச்சிப்பூ, மஷ்ரூம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, தயிர் தேவையான அளவு, ஹாஃப் லெமன். நான் வீட்டு அரிசி சாப்பாட்டு அரிசியில தான் செய்ய போறேன். இந்த டம்ளர்ல ரெண்டு கிளாஸ் வீட்டு அரிசியில செஞ்சா இதில் ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய், ரெண்டு ஸ்பூன் ஆயில், எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்க, கிராம்பு, அன்னாச்சிப்பூ போட்டுக்கிறோம். ரெண்டு ஆனியன், எண்ணெய் நல்லா காஞ்சுது. கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கிறோம். புதினா சேர்த்துக்கிறோம். ரெண்டு பச்சை மிளகாய், மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு குழி கரண்டிட்டு தயிர், காஷ்மீர் சில்லி பவுடர் இருக்கும், பிரியாணி மசாலா இருக்கும், தனி மிளகாய் தூள் இருக்கும், நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜ்ல மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை வாசம் போற அளவுக்கு வதங்கி வச்சு எந்த தலம்பார்ல அரிசி எடுத்தோம்னா அதே தலம்பார்ல ஒண்ணுக்கு ரெண்டு தலம்பார் தண்ணி ஊத்தணும். நாலு தலம்பார் தண்ணி ஊற்றியாச்சு. அரிசியும் ஆட் பண்ணிடுறோம்.
ஹாஃப் லெமன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிங்க, வீடியோல காமிக்க மறந்துட்டேன். மல்லித்தழை தூவிட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு விசிலும் லோ சிம்லி ரெண்டு விசிலும் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். அவ்வளோதான். நம்ம சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.